வியா நாலேஜ் டு ஜெட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன், அதாவது ஐடிஆர் என்றால் என்ன, இன்கம் டேக்ஸில் உள்ள முக்கியமான டாக்குமெண்ட்டுகளில் ஒன்றான ஃபார்ம் 16 என்பது என்ன என்பதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ITR அதாவது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் என்பது ஒரு நபர் ஒரு நிதியாண்டில் அவர் சம்பாதித்த பணம் மற்றும் செலுத்திய வரி ஆகிய விவரங்களை வருமானத்துறைக்கு தெரியப்படுத்தும் முறைதான் இந்த ITR. அதாவது ஒரு நபருக்கு பல வழிகளில் வருமானம் கிடைக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் வேலை பார்க்கும் கம்பெனி மூலம் கிடைக்கும் வருமானம், பேங்கில் ஃபிக்ஸ்டு டெபாசிட் வைத்திருந்தால் அதன் மூலம் கிடைக்கும் வட்டி, ஷேர் மார்க்கெட்டில் கிடைக்கும் கேபிட்டல் கெயின், வீடு வாடகைக்கு விட்டிருந்தால் அதன் மூலம் கிடைக்கும் வருமானம். இப்படி உங்களுக்கு எந்தெந்த வழிகளில் எல்லாம் வருமானம் கிடைக்கிறதோ அதற்கான வரியை நீங்கள் செலுத்த வேண்டும். இந்த வருமான வரியை தாக்கல் செய்ய வருமான வரிக்கான படிவங்கள் உள்ளன. அவை ITR 1, ITR 2, ITR 3, ITR 4, ITR 5, ITR 6, ITR 7 போன்ற படிவங்கள் உள்ளன. நீங்கள் வருமான வரியை பல வழிகளில் கட்ட முடியும். நீங்கள் வேலை பார்க்கும் நிறுவனமே உங்களுக்கான டாக்ஸை பே பண்ணும், அல்லது நீங்களாகவே செல்ஃப் அசஸ்மெண்ட் டாக்ஸ் அல்லது அட்வான்ஸ்டு டாக்ஸ் நேரடியாக இன்கம் டாக்ஸில் பே பண்ணிக்க முடியும். இதுபோன்று நீங்கள் பே பண்ணும் டாக்ஸ் அல்லது நீங்கள் வேலை பார்க்கும் நிறுவனம் செலுத்தும் டாக்ஸ் அனைத்தும் ஒரு வருடத்தில் எவ்வளவு பே பண்ணியுள்ளார்கள் என்பதை கணக்கு போட்டு சரியான அளவில் டாக்ஸ் பே பண்ணப்பட்டுள்ளதா என்னும் ப்ராசஸ் தான் இந்த இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன். இந்த ITR ஃபைல் பண்ணும்போது ஏதாவது டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா, டாக்குமெண்ட் ஏதும் இணைக்க தேவையில்லை. இருப்பினும் வருமான வரித்துறை சார்பில் டாக்குமெண்ட் கேட்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக அந்த டாக்குமெண்ட்டை இணைக்க வேண்டும். வருமான வரி தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதியானது ஒவ்வொரு வருடமும் ஜூலை 31 வருமான வரி செலுத்துவதற்கான கடைசி தேதியாகும். இந்த கடைசி தேதிக்குள் நீங்கள் வருமான வரி செலுத்தாவிட்டால் 5,000 முதல் 10,000 ரூபாய் வரை அபராதம் செலுத்த வேண்டும். அதிலும் உங்களுடைய வருமானம் 500,000 கீழ் இருந்தால் ₹1,000 மட்டும் செலுத்தினால் போதும். இஃபைலிங் வெப்சைட் மூலமாக நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் வருமான வரியை தாக்கல் செய்ய முடியும். இன்கம் டேக்ஸில் உள்ள முக்கியமான டாக்குமெண்ட்டுகளில் ஒன்றான ஃபார்ம் 16 பற்றி இப்போது பார்ப்போம். உங்களுடைய டேக்ஸ் அமௌண்ட்டை கம்பெனியானது உங்களுக்கு பதிலாக பே பண்ணுவது தான் இந்த ஃபார்ம் 16. இந்த ஃபார்ம் 16 பார்ட் ஏ பார்ட் பின்னு 2 உள்ளது. இதில் பார்ட் ஏவில் உங்களுக்கு எவ்வளவு வரி கட்டப்பட்டுள்ளது என்பதும், பார்ட் பியில் உங்களுடைய சேலரி, இன்சென்டிவ் போன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு பதிலாக கம்பெனி பே பண்ணும் டேக்ஸுக்கு கண்டிப்பாக ஃபார்ம் 16 சர்டிஃபிகேட்டை கம்பெனியானது உங்களுக்கு கண்டிப்பாக வழங்கும். அப்படி வழங்கவில்லை என்றால் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ஒரு வருஷத்தில் ஒரு கம்பெனியிலிருந்து வேறு கம்பெனிக்கு போகிறீங்கன்னா 2 இந்த ஃபார்ம் 16 சர்டிஃபிகேட்டை வாங்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எம்ப்ளாயின் சார்பாக கம்பெனி டேக்ஸ் டிடெக்ட் செய்து இன்கம் டேக்ஸில் செலுத்தும் விவரங்கள் அனைத்தும் இந்த ஃபார்ம் 16 இருக்கும். மேலும் இதில் நீங்கள் கொடுக்கும் டாக்குமெண்ட்டுகளை வைத்து சரியான முறையில் தான் டிடெக்ஷன் பண்ணியுள்ளார்களா என்பதையும் செக் பண்ணிவிட்டு தவறாக இருக்கும் பட்சத்தில் அதை மேலிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும். ஃபார்ம் 16 ஆனது இப்படி தான் இருக்கும். இதில் இந்த இடத்துல உங்களுடைய பெயர் முகவரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து இந்த இடத்துல கம்பெனி பேன் நம்பர் மற்றும் டேன் நம்பர் இருக்கும். இந்த இடத்துல எம்ப்ளாயின் பேன் நம்பர் இருக்கும். பேன் நம்பர் கரெக்டாக உள்ளதா என்பதை செக் பண்ணிக்கோங்க. ஏனெனில் வேற ஒரு பேன் நம்பரில் டாக்ஸ் பே பண்ணிவிட்டால் அதன் பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்து இந்த இடத்துல ஒவ்வொரு ஃபினான்சியல் இயருக்குமான டாக்ஸ் பே பண்ண வேண்டிய டேட் கொடுத்துருப்பாங்க. அடுத்து இந்த இடத்துல அசஸ்மெண்ட் இயர் கொடுத்துருப்பாங்க. அடுத்து இந்த இடத்துல ஒவ்வொரு வருடமும் எவ்வளவு சேலரி கொடுக்கப்பட்டது என்பதும், சேலரியிலிருந்து எவ்வளவு டாக்ஸ் டிடக்ஷன் பண்ணப்பட்டுள்ளது என்பதும், அடுத்து பேங்கில் எவ்வளவு அமௌண்ட் டெபாசிட் பண்ணியுள்ளார்கள் என்பது போன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். பார்ட் பியில் உங்களுடைய சேலரி, இன்சென்டிவ் டீட்டெயில்ஸ் போன்ற தகவல்கள் எல்லாம் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.